நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பௌர்ணமிக்கு அல்லது அதற்கு முன்பின் பிறந்தவர்களுக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலங்கள் அவ்வளவு கடுமையாக இல்லை. பல ஜாதகங்களை ஆராய்ந்து விட்டேன். இதை பற்றிய தங்கள் கருத்து என்ன? அதாவது எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கக்கூடிய ஜோதிடன் நான். ஒரு தவறை எளிமையாக திருத்தி கொள்ளக்கூடியவனும், தப்பாக ஒன்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அது சரியாக தெரிய வரும்போது அதை திருத்தி இருக்கிறேன். எப்போவுமே ஒரு அப்டேட்லேயே நான் இருப்பேன். இன்னும் சுலபமாக இன்னும் ஒரு தெளிவாக சொல்லப்போனால், நான் ஏதேனும் ஒரு நிலையில் தவறு செய்திருப்பதாக, என்னை விட சிறியவர் ஒருவரிடம் நான் தவறுகளை செய்திருப்பதாக நான் உணர்ந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட மன்னிப்பு கேட்குறாள், ஆமாங்க நீங்கள் சொன்னது சரி, நான் பண்ணது தப்பு, நான் சொன்னது தப்பு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அல்லது என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு தெளிவாக மன்னிப்பு கேட்கக்கூடியவன் நான். அதிலெல்லாம் நான் ஒரு இதாகவே பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய ஜோதிடனாகிய நான் கடந்த காலங்களில் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகளில் சனி எப்போது பாவத்துவமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு கடுமையான கெடுபலன்கள் நடக்கின்றன என்று தவறாக நினைத்து கொண்டிருந்தேன். சனி பிறந்த ஜாதகத்தில் சுபத்துவமாக இருப்பவர்களுக்கு அஷ்டமச்சனி ஏழரைச்சனி காலங்கள் பெரிய அளவில் கடுமையான பலன்களை தரவில்லை அப்படின்ட்டு ஒரு விதமான தவறான ஒரு மனோபாவத்தில் நிலையில் இருந்தேன். இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்பு நீங்கள் இப்போது சொன்ன இதே கருத்தை வலியுறுத்தி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன். அப்படி தவறாக நினச்சிருந்தேன். இப்போது ஆய்வுகள் அனைத்தையும் முழுமையாக பார்க்கும் பொழுது, அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் பலவீனமாகி, ரெண்டு முனைதாங்க, ரெண்டே ரெண்டு முனை, அஷ்டமச்சனி ஏழரைச்சனின்றது என்ன? சந்திரன் ராசிக்கு எட்டில் இருப்பது, சந்திரன் ராசியிலேயே இருப்பது, இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் வாய்விட்டு அழக்கூடிய மிகப்பெரிய சோதனைகள் துன்பங்கள் இருந்து வருகின்ற ஒரு காலகட்டங்களை பார்த்தோம்னா, அது ஏழரைச்சனி அஷ்டமச்சனி. அந்த நேரங்களில் ஆறு எட்டு தசாபக்திகள் கிராஸ் ஆகிருந்தா, கோச்சார நிலைகளில் ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள் கிராஸ் ஆகும் பொழுது, கோச்சார நிலைமைகளில் ஆறு எட்டு தசாபக்திகள் வரும் பொழுது, இரண்டும் இணையும் போது தசாநாதனின் சாரம் சுபத்துவமாக இருந்தால் எப்படி பலன் எடுப்பது? ஒரு நிலையில சொல்லுவேன், ராகு சாரம் கொடுத்திருந்தால் அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா? அதை கூட ராகு சாயாகிரகங்கள்ன்றதுனால சொன்னேன். ராகு ஒரு இடத்துல ராகு கேதுக்கள் சாரம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த கேள்வியில தசாநாதன் சாரம் சுபத்துவம் முக்கியத்துவமே இல்லை. தசாநாதன் எந்த சாரத்தில் இருந்தாலும் அந்த சாரநாதன் சுபத்துவமாக இருப்பது அங்கே பெரிய அளவில் இதைகளை கொடுக்காது, இல்லை எந்த நிலையிலும் கொடுக்காது. சுபத்துவம் தசாநாதனின் சுபத்துவம், தசாநாதனை பார்க்கின்ற இருக்கின்ற இணைந்திருக்கின்ற அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் கொடுக்குமே தவிர, சாரநாதன் என்பவர் நிச்சயமாக வேறு விதமான தசை அமைப்புகளில் சில செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர். தசாநாதனின் சுபத்துவத்தை நான் என்றைக்குமே கொடுத்து சொன்னதே இல்லைன்றதை மிக மிக தெளிவாக நல்ல விதமாக புரிஞ்சுக்கங்க. இங்கே எப்படி பலன் எடுப்பதுன்னு சொல்லிட்டீங்க. எப்போது நான் தசாநாதனுடைய சாரத்தின் சுபத்துவத்தை வலியுறுத்துவேன்னா, ரெண்டே ரெண்டு விஷயத்தில்